அமலாக்கத்துறை விசாரணைக்கு செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் இன்று நேரில் ஆஜராக வேண்டிய நிலையில் இரண்டாவது முறையாக அவர் ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கு பல திருப்பங்களை சந்தித்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த மே மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீடு உட்பட 40 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 13 நள்ளிரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். முன்னதாக சோதனையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஜூன் 7 செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அப்போது அவர் ஆஜராகவில்லை. அதைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அசோக் குமாரை இன்று காலை 10 சென்னை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் நேரில் ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறையின் சம்மனை மதிக்காமல் தொடர்ந்து அசோக் குமார் தண்ணி காட்டி வருவது அவர் மீதான குற்றச்சாட்டை மேலும் வலுப்படுத்தி சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி தலைமறைவாகவே இருக்க போகிறாரா அசோக் குமார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அதே நேரம் அறுவை சிகிச்சைக்காக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாளை காலை அறுவை சிகிச்சை நடைபெறவுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அசோக் குமார் தரப்பிலிருந்து தான் ஏன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தனக்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங்.